பிரதமரான பராக் ஒபாமா இன்டர்வியூல இந்திய ஜனநாயகம் மேலயும் வர மோடி அரசு மேலயும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு எடுத்து தூக்கி போட்டிருக்காரு. இன சிறுபான்மையினரோட உரிமைகளை பாதுகாக்கப்படலனா இந்திய நாடே அக்குவேர் ஆணிவேரா பிஞ்சு பிஞ்சு போயிடும். பிஜேபி கவர்மெண்ட் அதை உண்மையிலேயே செய்யறாங்களா? அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறதுக்கு ஊடகங்கள் எல்லாம் இருக்கு, பாக்க போறது இல்ல. உபதேசம் பண்ண அமெரிக்கா நாடு சொன்னாரு, பராக் ஒபாமா யாரு, இவர் ஜனநாயகம்ங்கிற பேர்ல என்னென்னலாம் பண்ணிருக்காரு, டெமோக்ரட்டிக் ஸ்டாண்ட், அமெரிக்க நாடுடைய ஜனநாயகம் அது என்னெல்லாம் பண்ணிச்சு, இப்ப என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒபாமா அவர்களே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இவருக்கு என்ன வழங்கப்பட்டது, இது ஏன் இந்திய பிரதான மந்திரி அமெரிக்காக்கு ஒரு விருந்தினரா போயிருக்கும் போது இந்த இன்டர்வியூவை கொடுக்கறாரு, அதுவும் இந்த விஷயத்தை ஏன் சொல்றாரு, அமெரிக்காவோட கரண்ட் ஜனாதிபதியான ஜோ பைடனுக்கு இந்த விளையாட்டுல பங்கு இருக்கா? இந்த கேள்விக்கான விளக்கங்களையும் வரலாற்றில் நடந்த பல உண்மை சம்பவங்களையும் நம்ம போன பதிவுல பார்த்திருப்போம். இன்றைய பதிவுல மேலும் சில கேள்விகளையும் நடந்த நிகழ்வோட பின்னணியை பத்தியும் பார்ப்போம். ஒருவேளை நீங்க இந்த முன்னின பதிவோட வீடியோவை பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. இவரை பேச வைக்கிற சூட்சும கயிறு யார்கிட்ட? வயசான காலத்துல ராமகிருஷ்ணா இயேசு அல்லான்னு இருக்காம 92 வயசான இந்த தொண்டி தேவர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு தொண்டு நிறுவனம்ங்கிற பேர்ல என்னெல்லாம் செஞ்சுட்டு வராரு. இப்ப வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒருத்தர் ஆளு இருக்காரு, அவர் பேரு என்னன்னு கூட பல பேருக்கு தெரியாது. இவர் யாரு? இவங்க எல்லாம் போட்ட ஒரு பிளான் என்ன? இவங்க போட்ட பிளான் எப்படி மொக்க வாங்கிச்சு? அத பத்தி தான் இன்னைக்குள்ள பதிவு இருக்க போது. வாங்க வீடியோல போலாம். ஜோ பைடனுக்கு பேச முடியல, அதனால இவர் பேசியிருக்காரு. இவர் பேசுறத அவர் பேசினதுக்கு அப்புறம் இவரை யார பேச வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தோணல் உண்டாயிருக்கும் இல்லையா? அந்த சூட்சும கயிறு எங்கேந்து வருது? இது பின்னாடி ஒரு குரூப்பா ஒருத்தங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு வந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது இல்லையா? இதுக்கு வந்து பல ஊடகங்கள்ல ப்ரூஃப் பண்ணி வச்சிருந்தாங்க, அதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் கோட் பண்றேன், அவ்வளவுதான். இது மாதிரி பேசினதுக்கு இவர் தான் காரணம் இல்ல, இவருக்கும் மேல ஒரு பெருந்தலை இருக்கு அப்படின்னு ஊடகங்களே வந்துருச்சு. அதை பார்த்துதான் உங்களுக்கு அந்த ப்ரூஃப் கலெக்ட் பண்ணி நான் இதை சொல்றேன். இதை எப்படி ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஒபாமாவோடைய வாழை பிடிச்சோம், அதாவது ஒபாமா வச்சிருக்க ஒபாமா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷனை நடத்திட்டு வராது. இதுல நிறைய நட்பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நல்ல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, தொண்டெல்லாம் நடத்திட்டு இருக்காரு, எல்லாம் செய்யறாரு. இப்போ இதெல்லாம் ஒபாமா ஃபவுண்டேஷனுக்கு நிதி திரட்டும் போது பல பேர் கொடுக்குறாங்க, பேஸ்கெட் பால் பிளேயரான மைக்கேல் ஜார்டன் அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் தொகைய ஒபாமா ஃபவுண்டேஷனுக்கு யாரு கொடுக்குறாங்கன்னா, தி ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்குது. சரி, இந்த ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணி போனானா, ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்ங்கிறது டெமோக்ரட்டிக் பார்ட்டி இருக்கு இல்லையா, ஒபாமா பைடன் இவங்களுடைய கேம்பெயின்ஸுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 128 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் செலவழிச்சிருக்குங்கிற புள்ளி விவரம் அமெரிக்காவே தருது. நான் வேற அமௌண்ட் சொல்லல, இந்த எலெக்ஷன் கேம்பெயினை ஒட்டி கிட்டத்தட்ட 128 மில்லியன் டாலரை இந்த ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் கொடுத்ததை இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த சொசைட்டி பத்தி. சோ உங்களுக்கு சூட்சும கயிறு எங்க ஆடுதுங்கிறத புரிஞ்சாச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமா இழுப்போமா. இந்த ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷனோட ஹெட் யாரு? திரு ஜார்ஜ் சாரஸ். இவர் தான் அந்த 92 வயது நியூயார்க்கில் வாழும் ஒரு மல்டி பில்லியனர். இதுல பல ஊடகங்கள் சொல்ற இந்தியாவின் சாஃப்ட் எனிமீஸ், அதாவது வெளியிலேயே தெரியாம சில கிங் மேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உண்மைதான், நீங்களே போய் ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவர் வந்து இந்தியன் சாஃப்ட் எனிமீஸ் அப்படின்னு பல ஊடகங்கள் டிக்ளேர் பண்ணது. இன்னும் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா, இவர் தான் முத முதல்ல 1997 கிரைசிஸை உருவாக்குனவர்னே சொல்றாங்க. அதுவும் அந்த சமயத்துல இருந்த மலேசியாவின் பிஎம் ஆன மஹதிர் முகமது அவர்கள், ஜார்ஜ் சாரஸ் தான் இதுக்கு ஒரு பெரிய ட்ரிகர் பண்ணாரு. பல ரிங்கெட்டுகளை வாங்கி வச்சுக்கிட்டு கரெக்டான நேரத்துல எல்லாம் லோ ஆனதுக்கு அப்புறம் வித்தாரு. வித்த உடனே எங்களோட பொருளாதாரமே வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்ததா 2017 ஹங்கரியோட ஒரு பெரிய அரசியல்வாதியே தனது ஸ்பீச்ல கிறிஸ்டியன்ஸோட தலையான டியூட்டி என்னன்னா, சாட்டானிக் அதாவது ஈவில் கலந்த சாரஸ் மாதிரி இருக்கிற சாட்டானிக் பீப்புளுக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து செயல்படணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்னே வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஹங்கரி, ரஷ்யா, டர்க்கி மற்றும் மலேசியா நாடுகளில் இவரால் என்டரே பண்ணக்கூடாது. இவர் வந்து இவர் பாஸ்போர்ட் பார்த்தோன்னா இவர் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவுட்லாவா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 2018 ரஷ்யாவின் ஜனாதிபதியான புட்டின் வந்து இன்டர்னல் மேட்டர்ஸ்ல வந்து கலந்துகிட்டு தன்னுடைய நாட்டுடைய அமைதியையும் உலக அமைதியையும் கெடுக்கிறதுக்கு வந்த ஒரே ஆளு திரு ஜார்ஜ் சாரஸ் தான்னு டிக்ளேர் பண்றாரு.
சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதே, இந்தியா இவர் எப்படி பாக்குதுன்னா, இவர் வச்சிருக்க இந்த ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, சில நிதியெல்லாம் இந்தியாவுக்கும் அனுப்புதான். அந்த அனுப்புற இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸுக்கு ப்ரையர் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்ல வந்து அதை கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க, இந்த பர்டிகுலர் நிறுவனத்தை மட்டும். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃபாரின் ஃபண்டை வந்து ஒழுங்கா அதை பார்த்து அவங்க என்ன காரணம் அப்படின்னு ஃபுல்லா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்லேருந்து வர ஃபாரின் ஃபண்ட்ஸ் இந்தியாக்குள்ளேயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்வே போட்டிருக்காங்க, ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழியாக தானே இந்த மாதிரி ஃபண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி பேரிகேட் போட்டு இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ஸ் மேல அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா கவனிச்சிட்டு வராங்க. இவர் 2019 சொல்லிருக்காருன்னா, த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், அதாவது இந்தியாக்கு இருக்கிற தேசப்பற்று முன்னேறிக்கிட்டு இருக்குன்னா அது ரொம்ப பயங்கரமானது, இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், நம்மளுடைய பெரிய எதிரி இதுதான் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்றாரு. ஜோ பைடனுக்கு இது தெரியுமா அப்படின்னு பார்த்தா, வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம பார்த்துருப்போமா இல்லையான்னு தெரியாது. திரு ஜோ பைடன் வந்து ஒயிட் ஹவுஸில் வந்து ஜனாதிபதியாக வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் ஜார்ஜ் சோரஸோடைய மகன் ஒயிட் ஹவுஸுக்கு மட்டுமே 17 விசிட் பண்ணியிருக்காருங்க. இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கூட இந்த அளவுக்கு வந்து கால்தடம் வந்து ஒயிட் ஹவுஸில் இந்த இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பதிச்சது இல்லைன்னு ஒயிட் ஹவுஸ் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்களாம். சரி, இந்த குரூப் இந்தியாவை பார்த்து ஏன் இவ்வளோ கோவப்படுது, இவ்வளோ புகைச்சல் வருதுன்னு பார்த்தா, இதுக்கு சில காரணங்கள் இருக்குங்க. இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இந்தியாவோட பவர் வந்து நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, இன்க்ரீஸும் ஆகிட்டு வருது. பல இன்டர்நேஷ்னல் டிபேட்ஸுக்கும் ப்ராப்ளம்ஸுக்கும் இடையில இந்தியா வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. அது வந்து இந்தியாவை வந்து பாதுகாக்குது, இந்திய மக்களை பாதுகாக்குது, இந்தியாவோட இக்கானமியை பாதுகாக்குது. இது வந்து ஒரு சேஃபான ஒரு ஜோனில் இந்தியாவே போட்டுருது. அதனால அமெரிக்காவுக்கு இதை பார்த்தா கொஞ்சம் காண்டா தான் இருக்குது. பேசிக்காவே இந்தியர்களுக்கு இடையில ஒரு பேட்ரியாட்டிசம் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு அவங்க அதை நினைக்கிறாங்க, அதை பார்த்து பயப்படவும் செய்கிறாங்க. நம்மளுக்கே தெரியும், பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. கார்கில் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஜிபிஎஸ்ன்னு சொல்ற குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வச்சுதான் வாரும் நம்ம பண்ணுவோம். சாதாரணமா நம்ம போன்ல இருக்குல்ல, அது வந்து அமெரிக்காவோட ஒரு தொழில்நுட்பம், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம நாவிகேட் பண்ணுவோம் வார்ல கூட. அதை நம்ம வார் நடந்துட்டு இருக்கிற நடுவுல திடீர்னு அமெரிக்கா அதை வந்து வித்ரா பண்ணிருச்சு இந்தியா கிட்டேன்னு. திடீர்னு பார்த்தா ஜிபிஎஸ்ஸே காணும், ஆனா கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்மளோட இந்திய ராணுவம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனா அதே சமயத்துல இந்திய ராணுவம் அதே நேரத்துல தன்னுடைய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமான தனக்குன்னு ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையே உருவாக்கிச்சு இந்தியா. அதுக்கப்புறம் அது அந்த ப்ராப்ளம்லேருந்து சால்வ் ஆகி வந்துருச்சு. ஆனால் இப்போ கஷ்டப்படுற காலத்தில் இந்தியா கிட்ட கொடுத்த ஒரு தொழில்நுட்பத்தை வாருங்கிற பேசிஸில் இவங்க வித்ரா பண்ணது, இது அமெரிக்காவோடைய ஒரு ஸ்டாண்டை தான் அது வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கிற போது தன்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் உறவு வந்து முறிஞ்சிக்கிட்டே வருது. அது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல. மோஸ்ட் ரிலவென்ட்னு கூட நம்ம சொல்லலாம், இந்தியாவோட ஸ்டாண்ட், இட்ஸ் பாண்ட், அதாவது அதோட பிணைப்பு ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கு, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. இது என்னதான் வந்து மித்த நாடுகள்லாம் நம்ம இந்தியா வந்து இதை எப்படி கேட்க மாட்டீங்களா வைக்க மாட்டீங்களான்னு சொல்லும்போது, இந்தியா வந்து கிளவரா அழகா ஒரு பதிலை சொல்லி முடிச்சிருந்ததுனால இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து அதுக்கு ஒரு பயம் வருது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒன்று கூட்டி தான் சிஎன்என வச்சு திரு ஒபாமாவை பேச வச்சிருக்காங்கன்னு பல ஊடகங்கள் சொல்றதை பார்த்தா நம்மளுக்கு நம்ம மாதிரி இருக்குமா இருக்காதா? இப்போ இருக்கிறதுலையே இந்தியா வளர்ந்துட்டு இருக்கிறத விட இந்தியா வளர்ந்துட்டுருக்கு நம்ம கீழ்குண்டி போயிட்டு இருக்கோமே எரிச்சல்னா இவங்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து இந்தியா வந்து இப்போ ஸ்பைக் ஆகிட்டுருக்கு, அதாவது கிட்டத்தட்ட அப்படியே பயங்கரமாக முன்னேறி போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்கா இப்போ கரண்ட்டாக ஒரு கிரைசிஸில் இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க அமெரிக்கா வந்து இப்போ வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளேஷனையே சந்திச்சுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த பொறாமை கூட ஒரு காரணமாக இருக்கலாம். சரி, இவ்வளோலாம் மனசில் வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு இதை கக்குனாரே சிஎன்என்ங்கிற ஒரு சேனல்ல, சிஎன்என் சேனலுக்கு என்னாச்சு, பிரைம் டைம் வந்து அந்த நாள் இன்டர்வியூக்கு அப்புறம் அந்த ஸ்லாட் டைம் வந்து அதோட ரேட்டிங் வந்து அப்படியே கீழ்முண்டி போயிடுச்சு. தன்னுடைய காம்படிட்டர் கம்பெனியான நியூஸ் மேக்ஸ் கிட்டத்தட்ட அதோட ஷேர் எல்லாம் இழகி போய் அவங்க வந்து மக்கள் வந்து நியூஸ் மேக்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்டிகுலர் சேனல்ல ரொம்ப பயஸ்டா இன்ஃபர்மேஷன் தராங்க, பயஸ் பீப்புளை கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ பண்றாங்கன்னு அந்த நாட்டு மக்களுக்கே தோணி அவங்களே ரிமோட்டை வச்சு அந்த சிஎன்என்ல இருந்து நியூஸ் மேக்ஸுக்கு சேனலை மாத்திட்டாங்கன்னா பாத்துக்காங்களேன். இவ்வளவு நெகட்டிவிட்டி இல்ல, இதெல்லாம் பேசிட்டு இவ்வளவு வன்மத்தை கக்கி இந்தியாக்குள்ள மக்கள்லாம் இதை டிபேட் பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இதுல குளிர்காயலாம்னு நினைச்சாங்க இவங்க. இதுக்கு இந்தியா எப்படி மொக்க கொடுத்துச்சுன்னு பார்க்க வேண்டாமா? இவ்வளோ அவதூறு பேசின ஒபாமாக்கு மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு அடுத்ததா போய் இறங்கிய இடம் ஈஜிப்ட்னு தெரியாம போயிடுச்சு. இதுவும் முஸ்லீம் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு நாடு தான். மோடி அவர்களுக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கால கிடைச்ச மாதிரியே ரொம்ப சிறப்பான வரவேற்பா இருந்ததுங்க. வரலாற்று ரீதியிலேயே இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் ரொம்ப வருஷமான தொடர்பு இருக்கு. அதை தவிர இந்தியாவோட வளர்ச்சி பார்த்துட்டு திரு மோடி அவர்களை அங்க உள்ள மாஸ்க், அங்க இருக்கிற ப்ரே பண்ற ஏரியா வரைக்கும் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க.
தன் நாட்டோட அருமை பெருமைகள் எல்லாம் சொல்றாங்க. ஈஜிப்ட் மட்டும் இல்ல, பல வருஷமா நம்ம இந்தியாவோட மூவை பார்க்க வரைக்கும் இந்தியாவோட பல இஸ்லாமத்தை கடைபிடிக்கிற பல இஸ்லாமிய நாடுகள் வந்து நட்பு கரங்களை நீட்டி நம்ம நாட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, பிசினஸ் டைப்ஸ் வச்சுக்க நினைக்கிறாங்க, இந்தியா வந்து அவங்க நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதோட ரொம்ப முக்கியமா நம்மளோட நாட்டோட வளர்ச்சியை ரொம்பவே பாராட்டுறாங்க. இந்தியால வாழ்ற முஸ்லிம்களுக்கு உரிமைகளை வந்து இந்தியா பறிச்சு கொள்ளுதுன்னு அதை வந்து பாதுகாக்க மாட்டேங்குதுன்னு திரு ஒபாமா சொல்றாரு. அமெரிக்க நாட்டுல அவங்க ஊர்லயும் சிறுபான்மையினரா இருக்கிறவங்க தான் முஸ்லிம்ஸ். ஆனா அதே நேரத்துல முஸ்லிம்ஸ் ஃபுல்லா மெஜாரிட்டியா இருக்கிற இந்த நாடுகள் இதை உண்மையிலேயே ஒரு ஜெனுவினான ஒரு தப்புன்னு தெரிஞ்சிருந்தேன்னா அவங்க தெரிவிச்சிருக்க மாட்டாங்களா? ஏன் அவங்க நாட்டுல கொஞ்சமாவது கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு குரூப்பாவது ஃபார்ம் ஆயிருக்கணும் இல்லையா? அது ஏன் ஃபார்ம் ஆகல? இதுக்கு நேர்மாறாக எகிப்துல ஆர்டர் ஆஃப் நைல் அவார்டுன்னு சொல்ற ஒரு ரொம்ப பிரஸ்டீஜியஸ் அவார்டை வழங்குறது ஈஜிப்ட். இது ரொம்ப ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் அவார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வந்து மதிப்புக்குரிய ஒரு நவ சும்மா டாம் டிக் அண்ட் ஹாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாருக்கோ குப்பனுக்கோ சுப்பனுக்கோ எடுத்து கொடுத்துட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நபருக்கு கொடுக்கப்படுற மரியாதையை தான் அவங்க மோதிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மரியாதை இந்த நாடு முதல் தடவையா செய்யலைங்க. இதே போல 7 முஸ்லிம் நாடுகள் இந்த மாதிரி ஒரு மரியாதையை வந்து இந்தியாவோட பிரதான மந்திரிக்கு கொடுத்துருக்கு. ஆப்கானிஸ்தான், பாலஸ்தீன், UAE, சவுதி அரேபியா, பஹ்ரைன் இந்த நாடுகள் எல்லாமே நம்ம பிரதான மந்திரி அங்கே போனப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த ஆனரரி அவார்டை வந்து கொடுத்துருக்கு. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா ஒபாமா போட்ட கணக்கு சரியில்லைன்னு தெரியுது நம்மளுக்கு. ஒருவேளை யூஎஸ்ஏக்கு அப்புறம் ஈஜிப்டுக்கு போவார் நம்ம பிரதான மந்திரின்னு தெரியாமல் போயிடுச்சோ ஒபாமாவுக்கு, இல்லாட்டி சொல்லியிருக்க மாட்டாரோ? இந்திய நாட்டில் நிறைய கருத்து மோதல்கள் இருக்கலாம், ஆளும் கட்சிக்கும் ஆப்போசிஷன் கட்சிக்கும் மக்களுக்கும் பல டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், பல ஏமாற்றம் இருக்கலாம். ஆனால் அது நம்மளுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம். வெளிநாட்டில் இருந்துட்டு நம்ம நாட்டோட ஜனநாயகமும் நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்காரு நம்ம பிரதான மந்திரி. அவர் ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாதுங்க. இந்தியாங்கிறது வளர்ச்சின்னு சொல்ல வந்தால் ஒரு பிரதான மந்திரியும் அவரோட அரசும் மட்டும் அதுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. நீங்கள் நான் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட பாசஸ்ஸு நம்மளை வேலைக்கு வச்சிருக்கவங்க நம்ம நாட்டில் அயலாமல் உழைக்கிற உழைப்பாளிங்க நம்ம நாட்டிலேருந்து போய் என்ஆர்ஐயா நீ ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டு நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி இன்னொரு நாட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரெப்யூட்டேஷன் இதெல்லாம் தாங்க நம்ம இந்தியாவோட தன்மானத்தை ஓங்கி நிற்க செய்யுது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய வரலாறுலேயே பல ஓட்டைகளை வைத்துக்கொண்டு தற்காப்புங்கிற பேர்லயும் பிசினஸ்ங்கிற பேர்லயும் பல ரத்தத்தை சிந்தன ஒரு கவர்மெண்ட் ரெப்யூட்டேஷன்ல இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி இப்படி பேசினா எந்த இந்தியனாலையும் ஏத்துக்க முடியாதுதான். நான் சொன்னது ரொம்ப கம்மியான அளவு தாங்க. இதை தவிர வாட்டர் கிரேப் பிரச்சனை நிறைய பல விஷயங்களை வல்ல வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து பல பொய்களை சொல்லி மறைச்சிருக்கு. இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி எடுத்ததுல ரொம்ப ப்ரூஃபோட இருந்து இன்ஃபர்மேஷனா போஸ்ட் பண்ண பல வந்து ரெப்யூட்டட் ஊடகத்திலேருந்து எடுத்த சில விஷயங்கள். இதை தவிர நிறைய ஃப்ளோட்டிங் கான்ஸ்பிரசி தியரிஸும் அமெரிக்கா என்ன விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆயிருந்தது, ஒபாமா எந்த விதத்துலலாம் இன்வால்வ் ஆயிருந்தாரு, அதை தவிர ஜார்ஜ் சாரஸ் எந்த மாதிரிலாம் ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களே போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அதை தவிர ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும், இந்த ஒரு அவேர்னஸ் வரணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை நிச்சயமா ஷேர் பண்ண மறக்காதீங்க. என்னோட சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.